அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து காயின் வந்து டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா டெலகிராமில் தான் நான் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? டெலகிராமை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்க வந்து இது ஆஃபர் முடியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி தான் வந்து முடியுது, அதுவும் இந்த மந்த் 25ஆம் தேதி முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன்ஸ் வந்து நம்ம விட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த டோக்கன் நீங்கள் விட்ரால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரெஃபரல் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது நம்ம வந்து டீப்பாக பார்த்துருவோம். இதோட டெலகிராமோட ரெஃபர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், வேணுன்றவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் வேண்டாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி போனால் மட்டும்தான் அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் நான் வந்து இதனால் அதை நான் சம்பாரித்து பெரிய ஒரு கோட்டகோபுரமோ ஏதோ கட்ட போகிறது கிடையாது. அப்படி இல்லைனா நீங்கள் போய்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள், யூனிஸ்வாப்னு சர்ச் பண்ணுங்கள், நிறைய பாட்ஸ் வரும். இந்த ஐக்கான் வச்ச பாட்ஸ் எங்களுக்கு கரெக்டாக சர்ச் பண்ணி நீங்களே அனலைஸ் பண்ணி தேடிக்கோங்க, ஓகேங்களா? அதாவது என்னோடய லிங்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். நீங்கள் ஓப்பன் பண்ணுன்னு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும், கீழே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா மெசேஜஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே வந்தோடனே ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் அது ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மெயின் மெனு காமிச்சிடும், மெயின் மெனு காமிச்சோடனே ஜாயின் ஆட் ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் எல்லாத்திலையுமே இதிலேயே காமிச்சிடும், எல்லாமே இதிலே காமிச்சிடும், ஓகேங்களா? நான் உங்களுக்கு டெமோவே காமிச்சிடுறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டெமோ காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதான் யூனிஸ்வாப். இப்போ பார்த்து அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன் வந்து கீழே இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் மெயின் மெனு நீங்கள் ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் அதெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆட் ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மெசேஜஸாக ரெண்டு மெசேஜஸ் வரும், நீங்கள் என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். இவங்களுடைய அஃபிஷியல் டெலகிராமில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஜாயின் ஆகிடும், ஒன்ஸ் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு சப்மிட் யுவர் டெலகிராம் யூசர் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் டெலகிராமில் நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து மெசேஜஸில் வந்து நீங்கள் வந்து டைப் படிச்சுக்கணும். இப்போ என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா அபாக்ஸ் விக்னேஷ் நான் வச்சுருக்கேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நான் அபாக்ஸ் விக்னேஷன் டைப் பண்ணிட்டேன் என்னோடய நேமு. இந்த ஆரோவை டச் பண்ணுறேன், சென்ட் பட்டனை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் மெனுன்னு வந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த அப்டேட் பேலன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவர் ஜாயினிங் பேலன்ஸ் இஸ் 400 UNI, அப்புறம் பார்த்தீங்கன்னா $1500 வந்து ஷோ ஆகுது. இவர் ரெஃபரல் பேலன்ஸ் இஸ் 0 UNI காமிக்குது, டோட்டல் ரெஃபரல் பார்த்தீங்கன்னா 0 தான் காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெஃபரல் 10 ரெஃபரல் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ரெஃபரல்ன்றது கம்பல்சரி 10 ரெஃபரல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? பெர் ரெஃபரல் எவ்வளோ தராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 UNI வந்து ஃப்ரீயாக தரேன் அப்படி, டோக்கன்ஸ் வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் சரியாக தெரியல, பட் இருந்தாலும் சப்போஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அடுத்தது, ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரீயாக வரது நம்ம விடவே கூடாது எப்பவுமே. நம்ம எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு தடவை 10 தடவை யோசிக்கலாம், பட் ஃப்ரீயாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே கிடையாது, ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 25ஆம் தேதி கூட அந்த கான்டெஸ்ட் வந்து முடிஞ்சிடுது, நல்ல டேட் கூட பார்த்துக்கோங்க. யூ கேன் விட்ரா யூ டோக்கன் 25/9/2020 நீங்கள் வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் 25ஆம் தேதி கூட அந்த 10 ரெஃபரில் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும், அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது, ஓகேங்களா? ஒரு நிமிஷம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெஃபரல் பண்ணுறதெல்லாம் எங்கே வந்து ஷோ ஆகும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெஃபரல் அண்ட் யூசர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து ஷோ ஆகிடும், ஓகேங்களா? அதனால் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஒரே ஃபோனில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஐடிஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் நான் நினைக்கிறேன், பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் ரெஃபர் பண்ணுங்கள், அப்படி முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. சப்போஸ் இது இன்கம் கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு லக்குன்னு தான் சொல்லணும், ஓகேங்களா? இதுதான் இதோடைய கான்செப்ட். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், கண்டிப்பாக நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட்டாக விட்டுறாதீங்க. ஏன்னா ஃப்ரீயாக வரதை விட்டால் அப்புறம் சப்போஸ் இந்த இன்கம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம பின்னாடி ஃபீல் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணாதவங்க யூஸ் பண்ணவே வேணாம். நீங்கள் தான் டேரெக்டாக டெலகிராமில் போய்ட்டு யூனிஸ்வாப்னு டைப் பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் எந்த பாட் ரியல் பாட்டோ நீங்கள் அந்த பாட்டை கிளிக் பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.